போட்டி கல்லாக்கும் முடியாய் போட்டி கடம்பவன சுந்தரியே போட்டி கல்யாண சுந்தரியே போட்டி கனகமணி குன்றே போட்டி கட்டி நடத்தியே போட்டி கண்ணை ஓட்டே போட்டி கல்விக்கு வித்தே போட்டி கனகாம்பிக்கையே போட்டி பதிரொளி சுடரே போட்டி ஓம் கட்டணி கடந்த போட்டி போட்டி கலந்தாய் போட்டி சங்கம் வளர்த்தாய் போற்றி சிவகாம சுந்தரியே போற்றி சித்தம் தெளிப்பாய் போற்றி சிவயோக நாயகியே போற்றி சிவானந்த வல்லியே போற்றி சிங்கார வல்லியே போற்றி செந்தமிழ் தாயே போற்றி செல்வத்திற்கு அரசியே போற்றி சேனைத்தலவியே போற்றி சொக்கர் போற்றி தீத்தமிழ் சுவையே போற்றி தெவிட்டால பெண்ணமுகே போற்றி தென்னவன் செல்வியே போற்றி தேன்மொழி அம்பிகையே போற்றி தையல் நாயகியே போற்றி நற்கனியின் சுவையே போற்றி நத்தவத்தின் கொழுந்தே போற்றி நல்ல நாயகியே போற்றி நீலாம்பிகையே போற்றி நீதிக்கரசியே போற்றி பக்கதம் தினசமே போற்றி பழமறையின் விருந்தே போற்றி பரமானந்த பெருக்கே போற்றி பன்னமைந்த செல்லோ போற்றி பவளக்கிளியே போற்றி நீலாட்சி அம்பிகையே போற்றி ஒளியான பெருக்கே போற்றி விநாயகர் அவசரத்தினால் ஆராதிப்போம். வளர்ச்சிகளை பராபரமாய் வயங்க விநாயகர் காக்க வாழ்ந்ததே மகோதரதாம் அமர்ந்து காக்க இரவியையும் கும்பலத்தையே ராஜுவர் காக்க கோபம் தமிழ் தரவின் மகோதர காக்க கடவுளிகள் பாலச்சந்திரனா காக்க தமிழ் மகத மகதம் கசமுக காக்க காலம் கடற்கீட காக்க கல்சுகம் பக்கம் இரண்டு முன் தராதர காட்டு விட்டத்தை பாவம் நீக்கும் மிக்கு நகரம் காட்டு விலங்குகளும் கம்பியான ஒரு நின்றான் காட்டு தற்கொழுந்த நிலக்கிற துண்ட காக்க சகனத்தை அல்லல் உக்கடவன் காக்க உரிமை மங்களமூர்த்தி வந்த காக்கத்தால் விளந்தால் மகாபக்தி காக்க இருபதம் ஏகதந்தர் காக்க வாழ்கரங்கு பிரசாதர் காக்க நோய் ஆழ்ந்தவற்றை ஆசா போரகர் காக்க விரல் பதுமாஸ்தர் காக்க கீழ்களது மகன்கள் விநாயகர் காக்க இலக்கிரில் முத்தீசர் காக்க அக்கிரியில் முத்தீசர் காக்க உமா புத்திர தந்தை காக்க மிக்க நிரதியில் கணேசுரர் காக்க விக்கிறவதற்கென்னும் மிக்கவனில் காக்க வாயுவில் கசகன் காக்க உடல் வீசி தக்கலிருந்து காக்க மனதே காக்க ஏகரந்தர் காக்கோகி
கலாச்சார மண்டபமானது அந்த விருப்பத்துக்கு அமைய ஆங்கில வருடப்பிறப்பில் அன்று அந்த கலாச்சார மண்டபத்தை நீங்கள் பார்வையிடக்கூடியதாகவும் சித்திரை அதாவது 15ஆம் திகதி தமிழ் 1ஆம் திகதி அன்று அந்த கலாச்சார மண்டபத்தை சிறப்பு செய்வதற்கும் அவர் எழுதியிருக்கின்றார். எனவே அடியார்களாகிய நீங்கள் நிச்சயமாக இங்கு வருகை தந்து அதற்கான ஒத்துழைப்பினை கொடுத்து இந்த ஆலய வளர்ச்சிக்கு நிச்சயமாக உதவ வேண்டும் என்பதை நாங்கள் மற்றவர் வாழ்த்தல் அருளில் ஆண்மையாளர் உழைப்பினை நல்கி என்பதற்கு அமைய உங்களால் என்ற காணிக்கைகளை கொடுத்து எம்பிராட்டினுடைய ஆலயத்தை மட்டுமல்லாமல் இந்துக்களுடைய கலை கலாச்சாரங்களையும் இந்த ஐரோப்பிய நாட்டிலே நிறுவ வேண்டும் என்ற அவருடைய அந்த வேண்டுகோளுக்கும் அவருடைய அந்த நோக்கத்திற்கும் நாம் அனைவரும் ஒப்புப்போக வேண்டும். நிச்சயமாக எம்முடைய இளம் பதவியினர் இருவர் பராசக்தியினுடைய
அமுதினை பருகுவதற்கு ஞான சம்பந்தருக்கு கிடைத்த அந்த ஞானப்பால் போல சிந்தனைகளை பெறுவதற்காக இந்த ஆன்மாக்கள் ஒன்றிணைந்திருக்கிறது. ஜீவாத்மாவில் இருந்து பரமாத்மா ஒன்றுகிறது. இந்த வகையான திருவிழா ஏனெனில் பரமாத்மாவினுடைய ஒவ்வொரு துளிகளாக உயிர்கள் பரமாத்மாவின் பூமிக்கு வந்தன. இங்கு நிலையாமை கோயில்களை உணராமலேயே நிலையற்ற இந்த உலகத்தில் விட்டுவிடலாம் என்ற எண்ணத்தோடு அவர்கள் இன்று ஏற்பாடுகளை நேசிக்கொண்டு வாழ்க்கையை அச்சுறுத்துகின்ற காலங்களிலே மட்டுமே இறை சிந்தனையை Thank you.
Thank you.
எல்லாம் பாட்டு பாடுங்க கடைசியில் ஒரு பாடு எல்லாம் காட்சி போட்டு என்ன பாட்டுன்னு எல்லாம் உங்களுக்கு சேர்ந்து நின்று இங்கே பார்த்துக்கணும் நீங்கள் என்ன இருக்கலாம்
அதனை அன்போடு கேட்டு வாங்குங்கள். எம்பிராட்டியானவை அள்ளிக் கொண்டு தள்ளி தந்து பெருமாட்டி வணக்கத்துக்குரியவராக இப்பொழுது வழிபடுகின்ற ஒரு ஆலய பிரதமருடைய பாரியார் சக்தி நம்சமாக அவர்களுடைய இவருடைய ஆசை செய்து உலக தமிழர்களுக்கும் சன்மார்க்க சந்நிதியிலே இருந்து சனாதன தர்மத்தை போற்றிக் கொடுக்க இவர் போன்றவர்கள் சக்திகளாக இருந்தால் என்னுடைய சனாதன தர்மம் அவருடைய இசைபாத்திய கலைஞர்களுடைய இசை அமுதத்தோடும் அம்பாள் இப்பொழுது தன்னுடைய எழுபுறத்தை வந்து சேர்ந்திருக்கிறார். ஆகவே
இப்பொழுது முதல் அடியவர்கள் அம்பாளை தரிசித்துக் கொள்ளலாம், அர்ச்சனை செய்பவர்கள் செய்து கொள்ளலாம், சக்கரஸ்தி பால்சம்பு போன்ற வாரங்கள் இறக்கிக் கொள்ளுகின்றன. அடுத்து திரும்ப 3 மணி அளவில் அம்பாளுக்கு பச்சை சாத்தி அர்ச்சனைகள் செய்து திரும்பி உள்ளே வசந்த மண்டபத்துக்கு சென்று அங்கே அபிஷேக ஆராதனைகள் நிகழ்வு வரை இருக்கின்றன. அடியவர்கள் மறக்காமல் 3 மணிக்கு திரும்பவும் இங்கே வரும்படி உங்களை கேட்டுக்கொள்ளுகின்றேன். குறிப்பாக சுவாமி காவுகின்ற தொண்டர்கள் மத்தியானம் ஒரு சிறிய உணவை அருந்திவிட்டு பக்குவமாக 3 மணிக்கு வந்துவிடுங்கள். உணவு அருந்திவிட்டு நல்ல மெல்லிய காத்து மடிக்கின்றது, எங்கேயாவது கொட்டகமே படுத்துடாதீங்க. பிறகு உங்களை எழுப்புறதுக்கு திரும்ப நான் பூஜை பண்ண வேண்டியிருக்கும். ஆகவே தயவு செஞ்சு அடியவர்களை 3 மணிக்கு மறக்காமல் திரும்பி வந்துவிடுங்கள். இந்த நடுவிலே நீங்கள் அர்ச்சனை செய்பவர்கள் செய்து கொள்ளலாம். இந்த வேளையிலே எல்லோருக்கும் அன்பான நன்றியையும், ஊடகங்களுக்கும், இந்த விழா உபயோகாரர்களுக்கும், மங்கள வாத்திய கலைஞர்கள், தொண்டர்கள், அன்பர்கள், இந்த என்னோடு சேர்ந்து தொண்டாற்றிய குருமார்கள் எல்லோருக்கும், இதை விடுவதற்கு யாரும் இல்லை, எல்லோரும் சேர்ந்துதான் ஊர் கூடி தேரழு அப்படின்னு சொல்லுவார்கள். அந்த வகையிலே நான் மட்டும் இங்கே தேர்தெடுக்கவில்லை, அம்பாள் மட்டும் தேர்தெடுக்கவில்லை. உங்களுடைய சக்தி, உங்களுடைய அன்பு, உங்களுடைய காணிக்கை, உங்களுடைய உதவி எல்லாம் சேர்ந்துதான் இந்த ரத உற்சவமாகும். ஆகவே இந்த வகையிலே உற்சவம் சிறப்பாக நடந்திருக்கின்றது. உங்களுக்கு எல்லோருக்கும் அம்பிகையினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து மீண்டும் கூறிக்கொண்டு ஆசைப்படுகின்றேன். 3 மணிக்கு பச்சை சாத்தி அம்பாளுக்கு அர்ச்சனைகள் நிகழ்வு பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது ஒழுங்காக வரிசையாக இந்த கற்பூர செடி கொண்டு போறவர்கள் பதியுங்க, பதியுங்க, அங்கே அந்த துணி அங்கே அதோட அணிலுங்க, போங்க, எல்லாம் பார்க்க வேண்டியது கடியே. ஆக இப்பொழுது நீங்கள் அர்ச்சனை செய்பவர்கள் தயவு செஞ்சு ஒழுங்காக நில்லுங்கள். எல்லாருக்கும் செய்து தர முடியும் வேண்டுகாட்டால் இன்றைக்கு நேரம் இருக்கின்றது, மக்களும் அதிகமாக இல்லை என்பதனாலே நீங்கள் ஆறுதலாக செய்யலாம். அடுத்தது வாயுமண்டலத்தை இந்த பகுதியிலே கற்பூர ஆராய்ச்சி செய்த பிரதேவிப்பொழுது நினைவாக தங்களுடைய காணிக்கைகளை நிவர்த்தி செய்கிறார்கள். நிவர்த்தி செய்கின்ற நிவர்த்தி பூஜையை ஏற்று குருவானவர்கள் அவர்களுக்கு ஆசி வழங்கியிருந்து செயல்பாடு நடைபெறுகிறது. கற்பூரம் என்பது அக்னி பகவானும் தங்களுடைய திருக்கரத்திலே ஏற்றி அவர்கள் இந்த காற்று உள்ளதை சுத்தப்படுவதோடு இந்த அக்னி மூலமாக அனைத்து திசைகளையும் கைப்பற்றிக் கொள்ள வேண்டும். இந்த காமியம் என்று பழங்கரம் செய்கிற மந்திரியுடைய இரட்டிப்பாகவும் பெறக்கூடிய வாய்ப்பை தங்கடியினுடைய பூஜையே சிறப்பு சேர்க்கும். அவங்களுடைய ஆலய உள்ளங்காவலர்கள் ஏற்படுத்தக்கூடிய அத்தனை பொருட்களையும் வசதிகளையும் ஏற்றுக்கொண்டு உங்களுடைய திருநாமத்தோடு கூடிய பெருமானையே என்று பூஜிக்கக்கூடிய இவர்களுக்கு பிறகு வருகின்ற வரையிலும் காத்திருப்பு இருக்கிறது. இந்த சித்திரத்தேர் பகவனிலே அத்தனை தேவதைகளை வணித்து நல்ல தேவதைகளை நிறுவிய இந்த திருப்பூஜையிலே நீங்கள் அர்ச்சனை செய்வது மிக அவசியமாக இருக்கிறது.